ராம அவதாரம். பெருமாளோட அவதாரங்களில் ஏழாவது அவதாரமாகும் இது. ரகுகுலத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு மகனாக திருமால் எடுத்த அவதாரம் தான் ராம அவதாரம். ஏகபத்தினி விரதனாக சீதாதேவியை மணந்தும் அரக்கன் ராவணனை சம்ஹாரம் செய்தும் தந்தை கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றியதும் ராம அவதாரத்தோட சிறப்பு அம்சங்கள். வைகுண்டத்தின் வாயில் காப்போராக இருந்த ஜெய விஜயர்கள் சனாகதியரால் சபிக்கப்பட்டு முதல் பிறவியில் திதியின் மைந்தர்களான ரண்யச்சனாகவும் ரண்ய கசிபாகவும் தோன்றினாங்க. ரண்யச்சகனை வராக அவதாரம் எடுத்தும் இரண்ய கசிபுவை நரசிம்ம அவதாரம் எடுத்தும் ஸ்ரீமன் நாராயணன் வதைத்தார். இரண்டாவது பிறவியில் ராவணனும் கும்பகர்ணனுமாக பிறக்கிறாங்க. அவர்கள் இருவரையும் ராமராக அவதரித்து வதைப்பதுதான் இந்த ராம அவதாரத்தோட நோக்கமே. சிசுபாலன் தந்தவர்தன் என்பது மூன்றாவது பிறப்பு. இந்த மூணாவது பிறப்போடு அவங்களோட சாபம் தீர்ந்து பரமபத வாசலுக்கு மீண்டும் திரும்புகிறாங்க. சூரியகுல வம்ச வழி மன்னர்களில் ரகு என்பவன் மிகவும் புகழுடன் வாழ்ந்தான். அவனுடைய மகன் அஜன், அந்த அஜனுடைய புதல்வனே தசரதன். அவன் அயோத்தியை ஆண்டு வந்தா தசரதனுக்கு பட்டத்தரசிகளாக கோசலை, கைகேயி, சுமித்திரை என்று மூன்று பேர் இருந்தாங்க. ஸ்ரீமன் நாராயணன் கோசலைக்கு ராமன் என்ற மகனாக அவதரித்தார். பூமியில் அரக்கர்கள் அட்டகாசம் அதிகமாச்சு. தேவர்களிடமும் அவர்கள் அட்டுழியங்கள் செய்து துன்பத்துக்கும் ஆளாக்குறாங்க. ஆகவே ஸ்ரீமன் நாராயணன் அவர்களிடமிருந்து உலகத்தையும் தேவர்களையும் காப்பாற்றவே ராம அவதாரம் எடுக்கிறார். விஸ்வாமித்திரர் தாம் ஏற்ற இருக்கும் வேள்விக்கு பங்கம் ஏற்படாமல் பாதுகாக்கும் பொருட்டு ஸ்ரீராமன் லக்ஷ்மணன் ஆகிய ரெண்டு பேரையும் தம்மோடு அனுப்பி வைக்கும்படி தசரதன் கிட்ட கேட்குறாரு. முதல்ல மறுத்த தசரதன் பிறகு அனுமதி வழங்குறான். ராமன் லக்ஷ்மணனை வேள்வி செய்ய இருக்கும் காட்டிற்கு அழைத்து செல்றார் விஸ்வாமித்திரர். வழியில் தாடகை என்ற ஒரு அரக்கி குறுக்கிறார். அவளை ஸ்ரீராமன் வதம் செய்கிறாரு. யாகம் தொடங்கியதும் அரக்கர்கள் மாரிசன் என்பவன் தலைமையில் அதை நடக்க விடாதபடி இடையூறு செய்கிறாங்க. ராமன் அரக்கர்களை அழித்தார். மாரிசனை தம் ராமபாணத்தால் சமுத்திரத்தில் கொண்டு போய் தள்ளிட்டார். அதனால் மகிழ்ச்சியுற்ற விஸ்வாமித்திரர் அநேக அஸ்திரங்களை அவர்களுக்கு உபதேசித்து அயோத்திக்கு அழைத்து வந்தார். அப்படி வரும்போது கல்லாக சபிக்கப்பட்டு கிடந்த அகலிகை ஸ்ரீராமனின் பாத ஸ்பரிசத்தால் சாப விமோசனம் பெற்று திரும்பவும் மானிட வடிவம் பெறாங்க. பிறகு அவர்களை விஸ்வாமித்திரர் ஜனகர் ஆட்சி புரியக்கூடிய மிதிலைக்கு அழைத்து செல்றாரு. அங்க ஜனக புத்திரியான சீதைக்கு உரிய கணவனை தேர்ந்தெடுக்கும் சுயவரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சுயம்வர மண்டபத்துல ஒரு சிவதனுசு இருந்தது. அது யாராலும் தூக்கி நிறுத்தி வளைத்து நாணேற்ற முடியாத ஒன்று. அந்த வில்ல எந்த பராக்கிரமசாலி வளைத்து நாணேற்றுகிறானோ அவனுக்கு தன் பெண்ணை தருவதாக அறிவித்திருந்தான் ஜனகன். பல நாட்டு மன்னர்கள் வந்து முயன்றும் சிவதனுசுக்கு நான் ஏற்ற முடியல. ஸ்ரீராமர் அதை வளைத்து நாணேற்றி காட்டவே அவருக்கு ஜனகன் சீதைய திருமணம் செய்து கொடுக்கிறாரு. திருமணம் முடிந்து தம் சுற்றம் சூழ அயோத்தி திரும்புகையில் ராமனை பரசுராமர் எதிர்க்கிறாரு. அவர்கிட்ட இருந்த வில்ல ராமன் வளைத்து பரசுராமரின் அகந்தையை அடக்கிறாரு. நாடு திரும்பிய ஒரு சில நாட்கள் கழித்து தசரதன் தன் மகன் ஸ்ரீராமனுக்கு பட்டம் சூட்ட நினைக்கிறான். அதற்கான ஏற்பாடுகள் நடக்குது. அதனால் ராமனின் சிற்றனை கைகேயி மிகவும் சந்தோஷமாக இருந்தா. அப்படி அவள் மகிழ்ச்சியாக இருந்த சமயம் மந்தரை என்ற வேலைக்காரி கைகேயிட்ட துவேசத்தை ஏற்படுத்துகிறா. ராமன் பட்டத்தரசன் ஆயிட்டா கோசலைக்கு பெருமையை ஒழிய கைகேயி உனக்கு எது பெருமை? மேலும் ஜனகர் புத்திரியான சீதை பட்டத்தரசி ஆவா? ஏற்கனவே உன் தந்தையார் நாடாகிய கேகய நாட்டிற்கு ஜனகர் பகைவர். இந்த நிலையில் உன் பிறந்த இடம் தாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைகேயியோட மனசம் மாத்திரா. எனவே தசரதர் கைகேயிக்கு ஏற்கனவே தருவதா வாக்களிச்சிருந்த இரண்டு வரங்களை பயன்படுத்தி ஒரு வரத்தால் பரதன் ஆட்சி கட்டில் ஏறவும் மற்றொரு வரத்தால் ராமன் 14 வருஷம் காட்டுக்கு போகணும் அப்படின்னு தசரதன்கிட்ட வேண்டுமாறு மந்தரை சொல்லி கொடுக்குறா. மந்தரையின் தூண்டுதலால் தசரதன்கிட்ட அவ்வாறே வரங்களை தற்போதே தரணும் அப்படின்னு கைகேயி கேட்குறா. தசரதனுக்கு ராமன் மீது அளவிட முடியாத பாசம். கைகேயி கூட அப்படி தான் இருந்தா, ஆனால் தற்போது இவள் மாறிவிட்டாளே அப்படின்னு வருந்துறாரு. தசரதன் எவ்வளவு கெஞ்சியும் அவளோட பிடிவாதத்தை மாற்ற மறுத்துட்டா.
தந்தையின் நிலை கண்டு அவர் வாக்கை நிறைவேற்ற சித்தமானார் ராமன். பரதனுக்கு ஆட்சியை அளித்துவிட்டு ராமன் காட்டுக்கு போறாரு. அவரோட லக்ஷ்மணனும் சீதையும் உடன் போறாங்க. தன்னோட பிரியமான மகன் காட்டுக்கு போயிட்டானே அப்படிங்கிறது கேள்விப்பட்ட தசரதன் துயரம் தாங்காம உயிர் துறக்கிறான். அயோத்தி நகரமே சோகத்துல மூழ்கியது. காட்டுக்கு சென்ற ராமன் கங்கை கரையில குகனோட நட்பு கிடைக்குது. அவனோட உதவியால கங்கையை கடந்து பரத்வாஜா முனிவர் ஆசிரமத்திற்கு ராமன் வந்தாரு. அங்கு அவரது உபச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட பின்னர் சித்திரக்கூடம் சென்று அங்கு பர்ணசாலையை அமைத்து கொண்டான். அங்கு ராமன் சீதை லக்ஷ்மணன் மூவரும் தங்குறாங்க. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும்போது பரதன் தன் தாய் வழிபாட்டன் நாடாகிய கேகய நாட்டிற்கு போயிருந்தான். அயோத்திக்கு அவன் மீண்ட சமயம் தன்னை பெற்ற அன்னையின் பேராசையால் ஏற்பட்ட சம்பவங்களை தெரிந்து மிகவும் வருந்துறான். மூத்தவன் இருக்க நான் எப்படி முடிசூடுவது அப்படின்னு பட்டத்தை ஏற்க மறுத்துட்டான். அத்துடன் வனத்திற்கு சென்று சகோதரர்களை அழைத்து வர போனான். சித்திரக்கூடம் போன பரதன் தந்தையின் மரண செய்தியை சொன்னான். சொல்லிட்டு அயோத்தி நாட்டை வந்து ராமன் தான் ஆளணும் அப்படின்னு வற்புறுத்துறான். ஆனால் ராமன் மறுத்துட்டான். பின்பு அங்கேயே மிகவும் துயருற்ற ராமனும் சகோதரரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்தாங்க. பரதனிடம் ராமன், பரதா, உன் விருப்பப்படி நான் அயோத்திக்கு வருவது சரியல்ல. தந்தையின் வாக்கு பொய்யாகிவிடும். நானும் என் வாக்குறுதியை நிறைவேற்றத்தானே வனம் வந்திருக்கிறேன். அவருக்கு நீயும் மகன் என்ற முறையில் அயோத்தி சென்று மக்களுடைய நலத்தை பேணுவதில் அக்கறை செலுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பரதனோ, அண்ணா, அயோத்தி அரசுக்கு உரியவர் தாங்கள். நீங்கள் அங்கு வராமல் நான் அயோத்திக்கு திரும்ப மாட்டேன் என்ற சபதம் எடுத்து இங்கு வந்திருக்கிறேன். ஆக தயவு செய்து தாங்கள் பட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பரதன் பணிந்து உரைத்தான். தம்பி, அரசன் இல்லாத மக்கள் தவிப்பார்கள். உடனே நீ அயோத்திக்கு போக வேண்டும் அப்படின்னு ராமன் சொல்கிறான். அப்போ பரதன் வந்து, அண்ணா, அப்படியானால் நான் உங்கள் ராஜ்யத்தை உங்கள் பிரதிநிதியாகவே ஆட்சி செய்வேன். அதற்காக தாங்கள் தங்களது பாதுகைகளை எனக்கு தந்தருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கிறான். ராமன் பாதுகைகளை கொடுக்குறாரு. அவற்றை தலைமேல் தாங்கி கொண்ட பரதன் அயோத்திக்கு போகலை. ராமனின்றி தலைநகர் போவதில்லை என்று உறுதி கொண்டிருந்தனால நந்தி கிராமம் என்ற இடத்துக்கு போகிறான். ராமனுடைய பாதுகைகளை சிம்மாசனத்தில் வைத்து பூஜித்து அவருடைய பிரதிநிதியாகவே அரசு காரியங்களை மேற்கொண்டான். ஸ்ரீராமன் சீதை லக்ஷ்மணனுடன் அத்திரி முனிவர் ஆசிரம் போறாரு. அங்கு தங்கி அவருடைய உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டு மீண்டும் தன் பயணத்தை தொடங்குறாரு. அவர்கள் செல்லும் வழியில விராதன் என்ற அரக்கன் குறுக்கிட்டான். அவனை அழித்துவிட்டு அகஸ்தியரோட ஆசிரமம் போறான். அங்கு அகஸ்தியர் வில்லும் அஸ்திரங்களும் கொடுத்து உதவி செய்கிறாரு. அங்கிருந்து கோதாவரி நதி தீரத்திற்கு போகும் வழியில் பறவைகளின் அரசனான ஜடாயுவை சந்திக்கிறாரு. அவரோடு அளவலாவிய பின்னர் பஞ்சவடிக்கு வர்றாரு. பர்ணசாலை அமைத்து அவர்கள் மூவரும் அங்கு தங்கினாங்க. அந்த காட்டோட பெயர் தண்டகாருண்யம். ராமர் அங்கு வந்து சேர்ந்ததால் அங்குள்ள முனிவர்கள் அரக்கர் பயமின்றி வாழ முடிந்தது. அங்கே ஒரு நாள் ராவணன் என்ற இலங்கேஸ்வரனுடைய தங்கை சூர்பனகை என்பவளை காண நேர்ந்தது. அவள் ராமருடைய அழகை கண்டு மயங்குறா. அவரை அடைய ஆசைப்படுறா. ஆயினும் தன்னிலும் அழகு மிகுந்த சீதை அவன் கூட இருக்கும் வர தன் ஆசை நிறைவேறாது அப்படிங்கிற முடிவுக்கு சூர்பனக வர்றா. பேரழகியாக வடிவம் தாங்கி பஞ்சவடிக்குள்ள நுழைகிறா சூர்பனகை. லக்ஷ்மணனுக்கு அவளுடைய தீய எண்ணம் தெரிய வந்தது. அதனால் அவன் அவளுடைய மூக்கையும் காதுகளையும் அறுத்து அவளை அவமானப்படுத்தி விரட்டி அடிக்கிறான். இதை அவளுக்கு பக்கத்தில் இருந்த கரண், தூசணன் என்ற இரண்டு சகோதரர்களுக்கும் தெரிவிக்கிறா. அவர்கள் தம் சகோதரிக்கு ஏற்பட்ட அவமானத்தை பொறுக்க முடியாம ராம லட்சுமணனை கொன்று விடுவதாக கூறி அவர்களுடன் போரிட வந்தாங்க. ராமர் தன்னந்தனியாகவே இருந்து மிகவும் குறுகிய காலத்துல அவர்கள் இருவரையும் சம்ஹாரம் செய்கிறாரு. சூர்பனகை உடனே இலங்கைக்கு ஓடுறா. ராவணனாகிய தன் சகோதரனிடம் கர தூசனாதியர் ராமனால் வதம் செய்யப்பட்டதையும் தன் காது மூக்கு அறுக்கப்பட்டதையும் உள்ள முருக எடுத்து சொல்றா. அத்தோடு அவள் நிறுத்தினாளா? இல்லை, ராமன் மனைவி சீதை பேரழகி. அந்த அழகு பிம்பத்தை அவன் அடைய வேண்டும் என்று ஆசைக்கணல் அவன் உள்ளத்துல தோன்றும்படி எடுத்து சொல்றா. இதை கேட்டதும் சீதையை அபகரித்து கொண்டு வந்து தன் அந்தப்புறத்தில் வைத்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ராவணன் தீர்மானிக்கிறான். மாய வேலைகள் செய்வதில்
அதிசாதுரியமான மாரிசன் என்ற அரக்கனை பொன்மான் உருகொண்டு பஞ்சவடியில் திரிய சொன்னா, அப்படி மானாக திரிந்து ராம லக்ஷ்மணர்களை அங்கிருந்து சிறிது தூரம் தள்ளி அழைத்து செல்லுமாறு ஏற்பாடு செய்தான். அவ்வாறே மாரிசன் பொன் மானாக மாறினா பஞ்சவடிக்கு சென்று ராமர் சீத்தை உள்ள பர்ணசாலை பக்கம் நடமாடுறான். தங்கமயமாக மின்னும் பொன்மானை கண்ட சீத்தை அதை தனக்கு பிடித்து தருமாறு ராமன் கிட்ட கேட்குறா. லக்ஷ்மணனோ, தேவி அது உண்மையான மானல்ல, உங்களையும் மற்றோரையும் ஏமாற்ற வந்த மாயமான் அப்படின்னு சொல்கிறான். சீத்தை அதை ஏற்கல. ஸ்ரீராமர் பர்ணசாலையில் லக்ஷ்மணனை காவலாக இருக்கும்படி சொல்லிட்டு மானை துரத்திட்டு போகிறாரு. கையில் வில்லோடு தன்னை தொடர்ந்து வரும் ஸ்ரீராமனிடம் அகப்படாத மாயமான் அவனை வெகு தூரம் இழுத்து சென்றது. அலைச்சல்னால கோபம் வந்த ராமன் ஒரு அம்பு விட்டு அழகிய மானை கொன்றார். மாரிசன் உயிர் விடும்போது ராமனுடைய குரலை போன்று மாற்றிக்கொண்டு, ஹே லக்ஷ்மணா, ஹே சீதா என்று அலறியபடியே உயிரை விட்டான். சீதை பர்ணசாலையில் இருந்தாலும் அவளுக்கு அந்த குரல் கேட்டது. அவள் அதனால் வேர்த்து வெளவெழுத்து போய், லக்ஷ்மணா, உன் அண்ணனுக்கு ஏதோ ஆபத்து என்று நினைக்கிறேன், நீ சீக்கிரம் போய் பார் அப்படின்னு லக்ஷ்மணனை அங்கிருந்து போய் பார்த்து வரும்படி வேண்டா. தேவி, இது அந்த மாயமானுடைய குரல். என் சகோதரனை வெல்பவர் இந்த பூமியில் யாரும் கிடையாது. ஆகவே கவலை வேண்டாம் அப்படின்னு லக்ஷ்மணன் சொல்கிறான். இப்படி சொன்னதும் அவளுக்கு கோபமும் ஆத்திரமும் வருது. லக்ஷ்மணா, நான் சொல்வதை கேள், நீ உடனே ஓடி சென்று உன் அண்ணனுக்கு என்ன நேர்ந்தது என்று பார் அப்படின்னு ஆவேசமாக கூறுறா. சீதைய பர்ணசாலையில் தனியே விட்டுவிட்டு தன் அண்ணனை தேடி சென்றான் லக்ஷ்மணன். அந்த சமயம் பஞ்சவடியில் ராவணன் ஏற்கனவே வந்து பதுங்கியிருந்தான். ஒரு சன்னியாசியாக பர்ணசாலைக்குள் வந்து பிச்சை கேட்டான். சீதை பிச்சையிட வந்தால் அப்படியே அவளை கவர்ந்து கொண்டு விமானத்தில் ஏறி பறந்து போனான். பறக்கும் ஆகாய வீதியில் பறவைகளின் அரசனான ஜடாயு வந்து ராவணனை தாக்குறான். ராவணனோ ஜடாயுவை அடித்து பலமான காயங்களை ஏற்படுத்திவிட்டு அவனை கீழே தள்ளிட்டு நேர இலங்கைக்கு போயிட்டான். மாரிசனை கொன்ற ராமன் பர்ணசாலைக்கு திரும்பினான். அங்கு வரும் வழியில் லக்ஷ்மணன், தங்களுக்கு ஏதோ ஆபத்து என பார்த்து வரும்படி சீதாதேவி என்னை அனுப்புனாங்க அப்படின்னு ராமன் கிட்ட சொல்கிறான். இருவரும் பெருத்த கலக்கமுற்று பர்ணசாலைக்கு திரும்பி வர்றாங்க. அங்கு சீதை இல்லாததை கண்டு கலக்கமுடுறாங்க. இருவரும் சீதையை வனாந்திரம் முழுவதும் தேடுறாங்க. அப்பொழுது பலத்த காயங்களுடன் ஜடாயு உயிருக்கு போராடி கொண்டிருப்பதை பார்க்குறாங்க. ஜடாயுவை தன் மடியில் கிடத்தினார் ராமன். ராவணன் சீதையை கடத்தி சென்றதை அறிவித்துவிட்டு உயிரை நீத்தார் ஜடாயு. ஜடாயுக்கு ஈம சடங்குகளை எல்லாம் செய்துவிட்டு ராமனும் லக்ஷ்மணனும் அங்கிருந்து கிளம்புறாங்க. கபந்தன் என்ற ஒரு அரக்கன் அவர்களை இடைமறிக்கிறான். அவனோ பிறப்பால் அரக்கன் கிடையாது, சாபத்தின் காரணமாக அவன் அரக்கனாகி திரிந்தான். அவனை அவர்கள் வதம் செய்யவே சாப விமோசனம் பெற்றான். சாப விமோசனம் ஆனதும் அவன் உடல் தேஜோமயமாக திகழ்ந்தது. அந்த ஒளிமிக்க உடலுடன் அவர்களை வலம் வந்து வணங்கி அவர்களை சபரியிடம் போகுமாறு வேண்டா. அவர்கள் சபரியிடம் போகிறாங்க. அவள் மிகவும் பக்தி சிரத்தையோடும் அன்போடும் உபசரிக்கிறாள். அவள் ராமருக்கு பல வகைகளை கொடுக்கும் முன்பு தான் கடித்து சுவை பார்த்து விட்டே அவருக்கு கொடுத்தா. அதை கண்டு பூரிப்பும் ஆனந்தமும் அடைந்தான் ராமன். அவள் கடித்து கொடுத்த பழங்களை விரும்பி சாப்பிட்டான். அவள் ராமரையும் லக்ஷ்மணரையும் மதங்க மலைக்கு போகும்படி அறிவுறுத்துறா. மேலும் அங்கு சென்றால் அந்த மலையை சேர்ந்த சுக்ரீவன், அனுமன் முதலியோர் சீதையை மீட்க பெரிதும் உதவுவார்கள் அப்படின்னு சொல்றா. பகவான் அவளுக்கு மோட்சத்தை கொடுத்துவிட்டு அங்கிருந்து மதங்க மலைக்கு புறப்பட்டார். சுக்ரீவன் மதங்க மலையில் அனுமனோடு தங்கியிருந்தான். கிஷ்கிந்தை மன்னனான பாலியின் சகோதரன் சுக்ரீவன். அவனை அவன் அண்ணன் நாட்டை விட்டு துரத்தியதால் அவனுக்கு பயந்து மதங்க மலையில் ஒளிந்திருந்தான். ராம லக்ஷ்மணர்களை அந்த மலைச்சாரலில் பார்த்தவுடன், அவர்கள் தன் அண்ணா வாளியால் அனுப்பப்பட்டு தனக்கு துன்பம் விளைவிக்க வருகிறார்களோ அப்படின்னு பயப்படுறான். எனவே அவர்களை யார் என்று தெரிந்து வரும்படி அனுமனை அனுப்புகிறான். அவர்களை பற்றி அறிந்து கொண்ட அனுமன் ஸ்ரீராமனிடம் மிகுந்த மதிப்பு கொண்டான். பிறகு சுக்ரீவனிடம் ராம லக்ஷ்மணனை அழைத்து சென்றான். சுக்ரீவனை சந்தித்து விவரம் அறிந்ததும் அவனை தன் சகோதரர்களில் ஒருவனாக ஏற்றுக்கொண்டு அவனுடைய துயரத்தை துடைப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறார். எனினும் சுக்ரீவனுக்கு ராமரிடம் முழு நம்பிக்கை ஏற்படலை. காரணம், வாளியை ராமன் ஒருவனாக கொல்ல முடியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான். வாளி வரம் பெற்றவன், அவனை எதிர்ப்போர் பலத்தில் பாதி அவன்கிட்ட போய் சேர்ந்துடும்.
அப்படிப்பட்டவனை ஒரு தெய்வம்தான் வெல்ல முடியுமே தவிர ஒரு மனிதன் நிச்சயம் ஜெயிக்க முடியாது என்ற நம்பிக்கை அவங்கிட்ட வலுத்து இருந்தது. பின்னர் வாளியை யுத்தத்திற்கு அழைக்கும்படி சுக்ரீவனை அனுப்பினார் ராமன். வாளி வந்தான், சுக்ரீவனோடு போரிட்டான். அப்படி அவர்கள் இருவரும் போரிடும்போது ராமன் வாளியை மறைந்து நின்று அம்பு எய்து கொன்றார். சுக்ரீவனை கிஷ்கிந்தைக்கு மன்னனாக்கிறார். அதன் பிறகு சீதையை தேட பல பாகங்களுக்கும் வானரப்படைகளை அனுப்புவதாக சொன்னான் சுக்ரீவன். அப்பொழுது மழைக்காலமாக இருந்ததால் சிறிது காலம் கழித்து அனுப்புவதாக வாக்குறுதி அளித்தான். பின்னர் தான் கூறிய வாக்குறுதியை மறந்தே போனான் சுக்ரீவன். அவன் சிற்றின்பத்தில் கட்டுண்டு கிடக்கிறான் என்பதை கேள்விப்பட்ட ராமர் லக்ஷ்மணனை அவனிடம் அனுப்பி வைத்தார். அங்கே மதிமயங்கி கிடந்த சுக்ரீவனை பார்த்து, வாளியை கொன்ற அஸ்திரத்தைப் போல ஆயிரக்கணக்கான அஸ்திரங்கள் இருக்கின்றன என்பதை மறக்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதும் தான் செய்த தவறை உணர்ந்தான் சுக்ரீவன். ராமரோட பாதங்களில் விழுந்து வணங்கி தன்னை மன்னிக்குமாறு வேண்டிக் கொண்டான். அதன்பின் சீதையை தேட நாலாபுரமும் வானரப்படைகளை அனுப்பினான். அப்படி சென்ற படைகளில் தெற்கே சென்ற படைகளை அனுமன், அங்கதன், ஜாம்பவான் தலைமை தாங்கி நடத்தி சென்றனர். அவர்கள் எங்கெல்லாமோ தேடியும் கிடைக்காமல் மகேந்திர மலைக்கு வந்தாங்க. முயற்சியில் தோற்றாலும் உடனே அவர்கள் கிஷ்கிந்தைக்கு திரும்பவில்லை. சீதா பிராட்டியை பார்க்கும் பாக்கியம் ஜடாயுவுக்கு கிடைத்த மாதிரி தங்களுக்கும் கிடைக்கவில்லையே அப்படின்னு அவங்க ஏங்குறாங்க. அந்த சமயத்தில் அருகாமையில் தான் ஜடாயுவின் தம்பி சம்பாதி இருந்த விவரம் தெரிய வருது. ராம லக்ஷ்மணனுடைய துன்பத்தை அறிந்த சம்பாதி சீதையை ராவணன் சிறை வைத்திருந்த சேதியை சொன்னான். சிறை வைத்திருக்கின்ற சேதியை சொன்னான். அனுமனை அனுப்பி கடலை தாண்டி ராவணன் அவளை எங்கே சிறை வைத்திருக்கிறான் என்று அறிந்து வரும்படி ஆவேசமாக கூறினான். அதேபோல எல்லோரும் அனுமனை அவ்வாறு வேண்டிக் கொண்டாங்க. பகவானிடம் அவன் கொண்டிருந்த ஆழ்ந்த பக்தியால் அனுமன் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. கடலை தாண்டி இலங்கையை அடைந்து அங்கு சீதையை நெடுக தேடுறாரு. கடைசியாக அசோக வனத்துக்குள் அனுமன் போனதும் அங்கே சீதா ஸ்ரீ ராமரை நினைத்து வருந்தி அழுது கொண்டு இருந்தாள். இதை கண்ட அனுமன் மிகவும் வருந்துறாரு. அவளை சுற்றி காவலில் இருந்த பெண்கள் அயர்ந்து தூங்கி கொண்டிருந்த போது சீதா தேவியை நேரில் பணிந்து தொழுதான். தான் யார் என்பதை அவளிடம் எடுத்து கூறினான். மேலும் தங்களைத்தான் நான் தேடி வந்துள்ளேன், அதற்கு அடையாளமாக ஸ்ரீராமர் கொடுத்து அனுப்பிய கணையாளையை கொடுத்து வணங்கினான். அதை தன் கைகளில் வாங்கி கண்களில் ஒற்றிக்கொண்ட சீதா எம்பெருமானுடைய கணையாளியை பெற்று மகிழ்ந்த சீதா தன்னிடம் இருந்த சூடாமணியை அனுமனிடம் கொடுத்தாள். பின்பு இலங்கையில் தான் இருக்கும் நிலைமையை எடுத்து கூறி, பிரபுவை தயவு செய்து சீக்கிரம் வந்து என்னை சிறை மீட்க சொல்வாயாக அப்படின்னு வேண்டிக்கிறாள். அவளை பார்த்து விட்டோம் என்ற களிப்பில் உடனே அனுமன் திரும்பல. ராவணன் கோட்டைக்குள் இருக்கின்ற நிலைமையையும் தெரிந்து கொண்டு போக வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இதனால் ராவணனுடைய அசோகவனத்தை அழிக்கும் வேளையில் இறங்கினான். இந்த செய்தி ராவணன் காதுக்கு எட்டுது. உடனே அந்த வானரத்தை பிடித்து வருமாறு தன் சேனைகளை அனுப்புகிறான். அனுமன் அவர்களை ஒரு சில கணப்பொழுதில் மாய்த்து விட்டார். அதனால் சீற்றம் கொண்ட ராவணன் மகன் இந்திரஜித்தே நேரில் புறப்பட்டு அசோகவனத்திற்கு வந்தான். அவன் தன்னுடைய பிரம்ம அஸ்திரத்தினால் அனுமனை கட்டி இழுத்து வந்து ராவணன் அவையில் நிறுத்தினான். அப்பொழுது அவனை பார்த்து ராவணன், அத்துமீறி அட்டகாசம் செய்யும் வானரமே, நீ யார் அப்படின்னு வினாவுரா. அனுமன் வந்து, என் பெயர் அனுமன். நான் கோசல நாட்டு மன்னன் ஸ்ரீ ராமனுடைய தூதன், அதோடு கிஷ்கிந்தை அரசன் சுக்ரீவனுடைய தாசன் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டு மேலும் ராவணனிடம், ஏ ராவணா, நீ புத்தி கெட்டு போய் தேவி சீதாவை அசோகவனத்தில் சிறை வைத்திருக்கிறாய். இனியும் நீ தாமதியாமல் ஸ்ரீதேவியை எம்பெருமானிடம் ஒப்படைத்து விடு. அவர் உன்னை மன்னித்து உனக்கு திரு அருள் தருவார் அப்படின்னு எடுத்து சொல்கிறான். அப்பொழுது ராவணன், அவனை கொன்றுவிடுங்கள் அப்படின்னு சொல்கிறான். தூதனாக வந்த அனுமனை நாம் கொள்வது தர்மம் அல்ல என்றான் ராவணன் தம்பி விபீஷ்ணன். உடனே இலங்கேஸ்வரன் தன் ஆட்களை அழைத்து ஏதாவது அவமானம் செய்து அனுமனை அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமன் வாழ தீ வைத்து அவனை விரட்டி விடுங்கள் அப்படின்னு கட்டளையிட்டா. அனுமனோ வாளில் இருந்த நெருப்பை கொண்டு இலங்கையே எரித்து விட்டு மகேந்திர மலைக்கு திரும்புகிறாரு. அங்கிருந்து எல்லோருமாக ஸ்ரீராமரை அடைகிறாங்க. கண்டேன் தேவியை என்று அனுமன் ஸ்ரீராமரிடம் சொல்லிவிட்டு அவள் அடையாளமாக கொடுத்து அனுப்பிய சூடாமணியை கொடுக்கிறான்.
தேவியின் சூடாமணியை கண்டதும் ராமர் கண்ணீர் விட்டாரு. சீதா தேவியின் நிரு ஆதரவான நிலையை நினைத்து பெரிதும் வருந்துறாரு. சுக்ரீவனை அழைத்து யுத்தத்திற்கு தயாராகும்படி கேட்டுக்கொண்டார். வானர சேனைகளுடன் அனைவரும் புறப்பட்டு சமுத்திரக்கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. ராமனிடம் கொண்டிருந்த அன்பு காரணமாக சமுத்திரத்தில் மலைகளையும் பாறைகளையும் போட்டு இலங்கைக்கு போய் சேர பாலம் அமைத்தார்கள். அதன் வழியே அனைவரும் இலங்கை தீவுக்கு போய் சேர்ந்தாங்க. ராவணனுடைய தம்பி விபீஷ்ணன் அசுரகுலத்தில் பிறந்திருந்தாலும் தன் சகோதரன் தர்மத்திற்கு விரோதமாக பிறர் மனைவியை சிறையெடுத்து வந்திருப்பதை அவனால் பொறுத்து கொள்ள முடியல. ஆகவே அவன் தன் அண்ணனிடம் தர்மங்களை எடுத்து சொன்னான். அண்ணா, நீ இன்று சீரும் சிறப்புமாக இருக்க காரணம் பரமேஸ்வரனாகிய சிவபெருமானிடம் நீ பெற்ற வரம். அவரும் உனது ஈனச் செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிறர் மனைவியை விரும்புவது தகாது என்று சாஸ்திரங்கள் சொல்கின்றன. ஆகவே இத்தகைய பாதக செயலை விட்டுவிட்டு சீதாதேவியை நாம் ராமரிடம் ஒப்படைத்துவிட்டு சரணடைவோம். அவர் நம்மை மன்னித்து அருள்வார் அப்படின்னு சொல்கிறான். ராவணன் கோபமாக விபீஷ்ணனை பார்த்து, அசுரகுலத்துக்கே நீ இழுக்கு, நீ கூறுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறான். இனியும் இவன் கூட இருக்கிறது பாதகம் அப்படின்னு நினச்ச விபீஷ்ணன் ராமன் கிட்ட சரண் புகுந்தான். அப்போதே ராமன் இலங்கையை அவனுக்கு கொடுத்து முடிசூட்டி வைத்தார். யுத்தம் தொடங்கும் முன் ஒருவேளை அரக்கர்கள் குணம் மாறலாம் என்று நினைத்து ராமன் ராவணனிடம் அங்கதனை தூது அனுப்புறான். ராவணனோ சீதையை விடுவிக்க முடியாது என்று பிடிவாதமாக மறுத்துட்டான். யுத்தம் மூண்டது. வானர சேனைகள் அரக்கர் கூட்டத்தை துவம்சம் செய்கிறாங்க. ராவணன் தன் படைகளுடன் ராமனை எதிர்த்தான். அவனுடைய சேனைகள் அனைத்தையும் வீழ்த்தி வில்லை முறித்து யுத்தகலத்தில் ராவணனை தலைகுனிய செய்தார் ராமன். நிராயுத பாணியாக இலங்கேஸ்வரர் நின்றபோது, இன்று போய் நாளை படை திரட்டி மீண்டும் வா அப்படின்னு சொல்லி அவகாசம் கொடுத்து அனுப்பினார் ராமன். அவமானம் தாங்க முடியாத ராவணன் அரக்கர் சேனையை ஒன்று திரட்டி தன் தம்பி கும்பகர்ணனை போர்க்களத்திற்கு அனுப்புறான். அவனும் வதம் செய்யப்பட்டதும் தன் குமரன் அதிகாயனை அனுப்புறான். அவனும் கொல்லப்பட்டதும் இந்திரஜித் யுத்தகலத்துக்கு வர்றான். இந்திரஜித் லக்ஷ்மணனையும் மற்ற வீரர்களையும் நாக பாசத்தால் கட்டினான். கருடன் பிரத்யட்சமாக அந்த பாசத்தை அறுத்து அத்தனை பேரையும் விடுவிக்கிறாரு. மறுபடியும் இந்திரஜித் அவர்களை பிரம்ம அஸ்திரத்தால் கட்டுறான். அனுமன் ஜாம்பவானை தவிர அத்தனை பேரும் மயங்கி விழுறாங்க. அனுமன் விரைந்து போய் சஞ்சீவி மலையை கொண்டு வந்து எல்லோரையும் பிழைக்க செய்கிறாரு. இந்திரஜித் தன் நாக பிரம்ம பாசங்கள் தோல்வியடைந்ததால் நிகும்பலை என்ற யாகத்தை செய்ய தொடங்குறான். அதற்காக ஒரு ரகசிய இடத்தை தேர்ந்தெடுத்து இந்த வேள்வியை ஆரம்பிக்கிறான். அதனால் யாராலும் தன்னை கொல்ல முடியாத வரம்பெற்று போர் முனைக்கு வர ஆயுத்தம் ஆகிறான். இதை அறிந்த விபீஷ்ணன் ராம லக்ஷ்மணர்களிடம் விபரத்தை சொல்லி ரகசிய இடத்திற்கு அவர்களை அழைத்து சென்று யாகத்தை தடுத்து இந்திரஜித்தை வதம் செய்கிறாங்க. தன் மகன் இந்திரஜித் இறந்துவிட்டான் என்ற செய்தி கேட்ட ராவணன் ஆடி போயிட்டான். எனினும் ஸ்ரீராமனிடம் அவன் பணிய விரும்பல. தன் முழு பலத்தை திரட்டி கொண்டு போருக்கு வந்தான். தமது பாணத்தால் ராவணனை சம்ஹாரம் செய்தார் ராமன். அப்பொழுது தேவர்கள் அவர் மீது மலர் மாறி பொழிகிறாங்க. கற்பகாலம் ஜீவித்திருக்க விபீஷ்ணனுக்கு அனுகிரகம் செய்து இலங்கை மன்னனாக முடிசூட்டி வைத்தார் ராமர். பின்னர் அனைவரும் அயோத்திக்கு ராமர் சீதையுடன் புஷ்ப விமானத்தில் செல்லும் வழியில் கிஷ்கிந்தையிலும் பரத்வாஜர் ஆசிரமத்திலும் தங்கி சென்றாங்க. அயோத்தியே மகிழ்ச்சி கடலில் ஆழ்ந்திருந்தது. பரதன் ஸ்ரீ ராமரை சிங்காசனத்தில் அமர்த்தினான். வசிஷ்டர் முதலான ரிஷிகள் ராமனுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து மகுடாபிஷேகம் செய்து வைக்கிறாங்க. ஸ்ரீராமர் சீதையுடன் தர்ம நெறி வலுவாது பல ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலனம் செய்து வர்றாரு. கோசலை நாடு சீரும் சிறப்பும் பெற்று திகழ்ந்தது. ஒரு நாள் ராமர் நகர்வலம் வந்தார். அங்கே ஒரு வீட்டில் உள்ளவர்கள் தம்மை பற்றி பேசுவதை கேட்டார். அங்கே சீதாதேவியை பற்றி தவறான விவாதம் நடந்து கொண்டிருப்பதை கேட்டார். அந்த வார்த்தைகள் ராமனுடைய நெஞ்சில் முள் போல் குத்தியது. தர்மத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வந்த நாம் இப்படி ஒரு விஷயத்தை எண்ணி பார்க்கவில்லையே அப்படின்னு துயருற்றார். இதன் காரணமாக உலக நிந்தனைக்கு பயந்து கர்ப்பிணியான தன் சீதையை காட்டில் கொண்டு போய் விட்டு வர லக்ஷ்மணனை பணிந்தார். தாங்க முடியாத துயரத்துடன் வந்த ஜானகியை வால்மீகி தன் ஆசிரமத்தில் தங்க செய்து
அவளை நன்கு கவனித்து கொண்டார். அவர்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்குது. அந்த குழந்தைகளுக்கு லவன் குசன் என்று பெயரிட்டார் வால்மீகி. அதே சமயத்தில் அயோத்தியில் லக்ஷ்மணனுக்கு புதன் சந்திரகேது, பரதனுக்கு தட்சன் புஷ்கரன், சத்ருகனுக்கு சுதாகு ஸ்ருதசேனன் என பிள்ளைகள் பிறந்தாங்க. பரதன் திக் விஜயம் செய்து கந்தவர்களை வென்று ஏராளமான செல்வங்களை கொண்டு வந்து ராமனிடம் சமர்ப்பித்தான். சத்ருகன் லவணன் என்ற ஒரு அரக்கனை வதம் செய்தான். அவன் மதுவனத்தில் மதுரை என்ற ஒரு பட்டினத்தை உண்டாக்கினான். வால்மீகி மகரிஷி ராமனுடைய சரீரத்தை இராமாயணம் என்ற பெயரில் ஏற்றி அதை லவ குசனுக்கு சொல்லி வந்தார். இருவரும் ஒரு நாள் இதை ராமனுடைய அரசவையில் அரங்கேற்றினார்கள். அவர்களை தம் குமாரர்கள் என்று அறிந்த ராமர் மேலும் வால்மீகி ஆசிரமத்தில் சீதை இருக்கிறாள் என்பதையும் அறிந்து அவளை அடைய எண்ணினார். ஸ்ரீராமனுடைய உள்ள கிடக்கையை அறிந்த வால்மீகி அவளை புனிதவதி என்று ஏற்றுக்கொள்ளும்படி கூறினார். சீதையோ, தான் கற்புத்தன்மையில் இருந்து கொஞ்சமும் வலுவாது இருக்கிறேன் என்பது உண்மையானால் தன்னை பூமாதேவி அழைத்து கொள்ளட்டும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இவள் இப்படி சொன்னதும் பூமி இரண்டாக பிளந்தது. அதன் உள்ளிருந்து பூமாதேவி வெளிப்பட்டு சீதையை தன் இரு கைகளில் ஏந்தியவளாக அழைத்து கொண்டு மறைந்தாள். தன் விருப்பத்திற்கு மாறாக பூமாதேவி தன் தர்ம பத்தினியை பிரித்து சென்று விட்டாள் அப்படின்னு ராமர் கோபமடைகிறாரு. அப்பொழுது பிரம்மதேவன் தோன்றி ராமனை சமாதானப்படுத்தி சீதாதேவியின் பூலோக வாசம் முற்றுபெற்றது, அவள் வைகுண்டத்தில் உங்கள் வருகைக்காக காத்திருப்பாள் அப்படின்னு பிரம்மா சொன்னார். அதன் பிறகு ராமர் சாந்தமடைகிறாரு. ராமர் தன் புதல்வர்கள் லவன் குசனை ஏற்றுக்கொண்டார். 13,000 ஆண்டுகள் ராமர் ஆட்சி செய்துவிட்டு ராஜ்யத்தை தன் புத்திரர்களுக்கும் தமது சகோதரர்களின் பிள்ளைகளுக்கும் பகிர்ந்தளித்தார். அதன் பிறகு சராயு நதியில் இறங்கி வைகுண்டம் சேர்ந்தார். அவரை பின்தொடர்ந்து சங்கு சக்கர அம்சங்களான சத்ருகன், பரதன், ஆதிசேஷன் அம்சமான லக்ஷ்மணன் பூலோகத்தை விட்டு வைகுண்டம் வந்து சேர்ந்தார்கள்.